தேவனின் மெல்லிய சத்தத்துக்கு உங்களை அன்போடு கூட இந்த நாளையில வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் நான் விரும்புகிறேன், நம்புகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளையில கூட உங்களுக்காக ஒரு வார்த்தையை, கர்த்தருடைய வார்த்தையை நான் வாசிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 28:9 நான் வாசிக்க விரும்புகிறேன். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கினுடைய ஜெபம் அருவிருப்பானது. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கிறோட ஜெபம் அருவேற்பானது அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்களிலே ரெண்டு வகையான ஆட்கள் உண்டு. என்ன, ஒருவர் ஜெபம் நல்லா பண்ணுவார் ஆனால் வேதத்தை வாசிக்க மாட்டார். மற்றொருவர் வேதத்தை நல்லா வாசிப்பார் ஆனால் ஜெபம் பண்ண மாட்டார். ஆனால் ரெண்டுமே முக்கியம் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. அதுல மெய்ய முக்கியமான காரியம் என்னன்னா கர்த்தருடைய வார்த்தை. வேதத்தை கேளாதபடி அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையை கேளாதபடி தன் செவியை விளக்கிறோட ஜெபம், தன் செவியை விளக்கிறோட ஜெபம் அப்படின்னா கர்த்தருடைய பிள்ளைகளே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினமா. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது உங்க அந்த ஜெபம் கேட்கப்படணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலனா அந்த ஜெபம் கேட்கப்படாதா? ஜெபத்துக்கு அத்தனை வல்லமை உண்டு. அதுதான் வேதம் சொல்லுகிறது. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கிறோட ஜெபம் அருவிருப்பானது. முக்கியத்துவம் கொடுங்க. இந்த நாட்கள்ல லாக்டவுன்லாம் நாட்கள் அநேகர் வீட்டில் இருப்பீங்க. வேதத்தை நல்லா வாசிங்க. வாசிக்கும் போது கர்த்தர் சொல்லுவார், அந்த வார்த்தையோடு உங்களோடு கூட இடைப்படுவார். நல்லா ஜெபிங்க. ரெண்டுமே நிற்கும் போது பரலோகத்துல உங்க ஜெபம் கேட்கப்படும். கர்த்தர் நல்லவர். இந்த வார்த்தையை கொண்டு உங்களோடு கூட இடைப்பட்டிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஷேர் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ. ஆமென்.